ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ட்விஸ்டடான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் இப்போவே செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இட்ஸ் கோன் ப்ளோ யர் மைண்ட். இந்த படத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அதாவது அனாதைலம். அந்த அனாதைலத்தில் நம்ம படத்தோட ஹீரோயின் வளர்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடச்சி அங்கேருந்து போயிட்டு அவங்க வளர்ந்து பெருசானதுக்கப்புறமா அவங்க சின்ன வயசில் வளர்ந்த அந்த ஆர்ஃபனேஜை விற்க போகிறதா கேள்விப்படுற இவங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அந்த ஆர்ஃபனேஜை விலைக்கு வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி வீடாக மாற்றுறாங்க. அப்படி அந்த ஆர்ஃபனேஜை ரெனோவேட் பண்ணும்போது அங்கே நடக்கிற அமானுஷமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அவங்க வளர்ப்பு பையனும் காணாம போறான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அந்த வீட்டுக்குள்ள காணாம போன தன்னுடைய வளர்ப்பு மகனை தேடி அந்த தாய் அலையறாங்க. உண்மையிலே இந்த ஆர்ஃபனேஜ் எதுக்காக வித்தாங்க, இதுக்கு முன்னாடி இங்க இருந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தேடி போற இந்த படத்தோட ஹீரோயினுக்கு காத்துட்டு இருக்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை பத்தி சொன்ன கதை தான் The Orphanage. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பயங்கர ட்விஸ்டடான ஒரு கிளைமேக்ஸ். இந்த படத்தோட டைம் லைன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டைம் லைன், அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம படத்தை பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய யூடியூப் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 60% ஆஃப் வியூவர்ஸ் வந்து பாத்துட்டு மட்டும் தான் போறாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நீங்க வெறும் பாத்துட்டு மட்டும் போறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன், இன்னும் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சீன்ல ஸ்பெயின்ல ஒரு ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. இதுல ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க, இவங்க பேர் லாரா. அப்படியே வந்து அங்க வந்து இவங்க ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க கேங்க்ல சில பசங்க இருக்காங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு சிஸ்டர் இருப்பாங்களே, அவங்களுக்கு கால் வருது. சோ அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறதுலயே லாரா அந்த குழந்தைய மட்டும் நாங்க தட்டெடுத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லும் போது தாராளமாக கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட பேரை போடுறாங்க, த ஆர்ஃபனேஜ். அப்படியே கட் பண்ணி ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஒருத்தங்க அடிச்சு பிடிச்சி அப்படியே பெட்லேருந்து ஏந்துக்கிறாங்க, இவங்க தான் லாரா. இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது, பக்கத்தில் படுத்துட்டு இருக்காருலே அவர் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட், இவர் ஒரு டாக்டர். இப்போ எதுக்கு ஏந்திச்சிருக்காங்கன்னா, இவங்களுடைய பையன் சைமன் வந்து அவனுடைய பெட்ரூமில் கத்திட்டு இருக்கான். ஸோ அதனால் போய் பார்க்குறாங்க. அப்படி தூக்க கலக்கத்துலேயே வராங்கட்டி, ஏன்டா இப்படி ராத்திரியில் கத்திட்டு இருக்க, இப்படிலாம் பயப்படக்கூடாது, ஆமாம் எங்கே உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா இந்த சைமனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவன் வந்து இமேஜினேஷனா வந்து அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் பேர் பீட்டர்சன் இன்னொருத்தன் பேர் ஜாக்சன், இல்ல அவங்க இன்னைக்கு வரல அப்படின்றத சொல்றான். அது மட்டும் இல்லாம சைமன் வந்து இவங்களுடைய சொந்த குழந்தை கிடையாது, நம்ம லாரா மாதிரியே இந்த சைமனையும் ஏதோ ஒரு அனாதை இல்லத்துல இருந்து கொண்டு வந்துதான் இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க, நான் சொந்த பையனை விட பாசமா பாத்துட்டு வளர்த்துட்டு இருக்காங்க, இங்க பாடுற கண்ணா இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, நானும் இதே இடத்துல இதே பெட்ல தான் நான் சின்ன வயசுல வளர்ந்தேன், நான் பயப்படவே மாட்டேன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சம் வந்ததுன்னா நமக்குள்ள ஒரு பயங்கரமான பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் பாக்குறான், அந்த லைட் ஹவுஸ் வந்து இப்ப ஒர்க் ஆகல, இப்ப வெளிச்சமே வரலையே அப்படின்றத சொல்லும் போது, என்ன வெளிச்சம் வரலையே அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் பாத்துட்டே இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டீல் அலாரம் கிளாக் இருக்கும், சோ அதை வச்சு அந்த லைட்டை வந்து கண்ணாடியில வந்து அந்த கிளார் அடிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான், நீ பாதுகாப்பா இருக்க சரியான்ற மாதிரி சொல்றாங்க, அவனையும் தூங்க வச்சுட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அந்த வீடியோ பயங்கரமா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, இது வந்து ஒரு ஆர்ஃபனேஜா இருந்தது, ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினாங்க தெரியுமா, அந்த ஆர்ஃபனேஜ் தான். இப்ப வந்து நம்ம லாராவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டரா இருக்கா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்த வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அனாதை இல்லத்துல ரொம்ப காலமாவே எந்த ஒரு குழந்தைகளும் இல்ல, அதனாலேயே அதை ரன் பண்ண முடியாம விக்கிறாங்க. சோ இவங்க வந்து இவங்க வளர்ந்த ஆர்ஃபனேஜ் இருந்தனால இதை வாங்கிட்டு இப்ப இதை வீடா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பியானோ வாசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, சைமனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை கண்டுக்கவே மாட்டீங்களேன்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரு இந்த மாதிரி சின்ன வயசுல வந்து இமேஜினரியா ஃப்ரெண்டை வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப பெரிய மேட்டரே கிடையாது, அதனால வந்து நீ என்னன்னா ஃப்ரீயா விட்டினா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல அவனே சரியாயிடுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சைமன் வரும், ஓடி வந்து என் கூட விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு வந்து அவர் என்ன கேட்கறான்னா, ஏன்டா உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையான போது, இல்ல அவங்க லீவுக்கு வந்து ஊருக்கு போயிட்டாங்க, இப்ப நீங்க வாங்கன்னு சொல்லும் போது, இல்லடா நாங்க வர முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் லாரா என்ன பண்றாங்கன்னா, சரிவா நான் உன்னை வெளியில கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரையை ஒட்டி தான் இருக்கும், சரி அந்த இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. இந்த கடற்கரை கூட்டு போகும்போது கதை சொல்லிட்டே இருக்காங்க, சோ இந்த ஆர்ஃபனேஜ்ல நாங்க வளரும் போது ட்ரெஷர் ஹண்ட் விளையாடுவோம், சோ எங்களுடைய காயின் எல்லாம் யாராச்சும் ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான க்ளூ எல்லாம் கொடுப்பாங்க, சோ அதை தேடி நாங்க கண்டுபிடிப்போம் அந்த ட்ரெஷரை, அந்த ட்ரெஷர் எல்லாம் நாங்க எங்க ஒழிச்சு வைப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பீச்லயே வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு, இதுக்குள்ளதான் நாங்க ஒழிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது, இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் சைமன். நான் உள்ள போய் பாக்கட்டுமான்னு போது டார்ச் கொடுத்து அனுப்புறாங்க, அவனும் டார்ச் எடுத்துட்டு உள்ள போறான். உள்ள போன சைமனுக்கு அங்க உள்ள யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, அப்படியே அப்படியுமா சுத்தி கித்தி தேடிட்டே இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணி வெளியில வந்து லாராவை காட்டுறாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லா வந்து இந்த சிப்பிகள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அவன் விளையாடுறதுக்காக. என்னடா உள்ள போனவன் இன்னும் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கூட்டிட்டு உள்ள வரா.
போறாங்க. உள்ள போய் பார்த்தா இவன் யார் கூடயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க லாரா, இருந்தாலும் அவனுக்கு தான் இந்த மாதிரி பேசுற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால விட்டுறாங்க. யார் கூடரா பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது உள்ள எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், அவன் பேர் தாமஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. யாருமே இல்லை, ஆனா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல சில கால் தடங்கள் இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்ட்ல வெளியில வந்துடுறாங்க. இப்போ பீச்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றான், சைமன் வந்து அந்த சிப்பிகள் எல்லாம் ஒன் பை ஒன்னா போட்டுட்டு வரான். ஏன்டா அப்படி பண்றான்னு கேட்கும்போது, இல்ல தாமஸ்க்கு வழி தெரியணும் இல்ல, அவன் மறந்துடக்கூடாதுல்ல, சோ அவனுக்கு வழி காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கேன்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு பயங்கரமான மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. வந்து பாக்குறாங்க லாரா வெளியில ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு கிழவி நிக்கிறாங்க. என்ன வேணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க வீட்டுல சைமன் ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி டோட்டல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும், அதை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பாக்குறதுக்கே இது ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்கிறதுனால சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் பேசுறாங்க லாரா. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஆச்சு, நீங்க எப்படி இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி இங்க தான் நான் வளர்ந்தேன், சோ இது கைவிடப்பட்டுருச்சு, அதனால இதை நாங்க விலைக்கு வாங்கி வீடா மாத்திட்டோம். இப்ப எங்களுடைய லட்சியமே வந்து பிசிக்கலி சேலஞ்சா இருக்க பசங்களை அடாப்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு பசங்களை நான் வளர்க்கணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கண்ணாடி கிழவி வந்ததுல இருந்து இந்த வீட்டை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டை நீங்க ஏதாவது மாத்தினீங்களா, ரெனோவேட் பண்ணீங்களா, அந்த மாதிரி கேக்குறாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சைமனை பத்தி ஏதோ டீடைல் சொல்றீங்களா அதை சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கண்ணாடி கிழவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சைமனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கான எல்லா டீடைல்ஸும் இந்த சர்டிபிகேட்ஸ்ல இருக்கு, அதை கியூர் பண்ணதுக்கான வழியும் எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து எங்க கிட்ட கியூர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எங்க ஹஸ்பண்டே ஒரு டாக்டர் தான், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க நம்ம லாரா, அதுல வந்து சைமனுக்கு HIV பாசிட்டிவ் இருக்கிறதா தெரிய வருது. ரொம்பவும் மன உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம சைமன் ஒரு அடாப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சைமனுக்கே தெரியாது, ஒரு வயசுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து அவங்க கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல ஒரு பெரிய டைனிங் டேபிள் மாதிரி இருக்கும், அதுல வந்து ஒரு டிராவர் மாதிரி இருக்கும், அதுல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதோடைய சாவியை பாக்குறாங்க, இதை நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப போயிட்டு சைமனையும் பாக்குறாங்க, ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சைமன் அவ்வளவு பிடிக்கும், கொஞ்சம் கில்ட்டியாவும் இருக்கு அவங்க கிட்ட, நம்ம இதை மறைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களே ஒரு அனாதை தான், சோ அந்த பெயினை வந்து அவனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நைட்டு படுக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. என்னடா அது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை பாக்குறாங்க. வெளியில வந்து பாக்குறாங்க, ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கு. இந்த கேரேஜை இன்ன வரைக்குமே இவங்க போய் என்னன்னு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா சோ அந்த ஆர்ஃபனேஜ்ல யூஸ் பண்ண பழைய பொருட்கள்லாம் அங்க வந்து அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே கேமராவை டில்ட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கண்ணாடி கிழவி கையில வந்து ஒரு ஷவலோட நின்றுட்டு இருக்கா, அந்த பல்லெல்லாம் தோண்டுவாங்கல்ல, ஏமா நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி லாரா கேட்கும் போது இவங்க பார்த்துட்டு திரு திருன்னு மூச்சுட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஒண்ணுமே புரியாத லாரா போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட கூட்டு வராங்க. அவர் வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி ஓகே வந்தவ வந்து போயிட்டால, சரி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில வந்து டோரை ஓபன் பண்றாங்க. லாரா வந்து பார்த்தா ஒரே சிப்பிகள் குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது. இது என்னன்னா சைமன் நேத்து போட்டுட்டே வந்தா தெரியுமா வழியெல்லாம், அது ஒட்டு மொத்தமா குவிஞ்சு போய் கிடக்குது. இப்போ அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள யாரோ போய் கதுவ டம்மால்னு சாத்தின மாதிரி உங்களுக்கு தோணுது. ஓகே ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அவங்க உட்காந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே வந்து சைமன் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான். அந்த புக்ல வந்து ஒரு கேரக்டர் இறந்து போற மாதிரி இருக்கும் போது எப்ப சாவு வரும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். எல்லாரும் வயசானப்போ சாவாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நான் அப்படி சாக மாட்டேனே அப்படின்றத சொல்றான். ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஆறு வயசு தான், இன்ன வரைக்குமே ஆறு வயசுல தான் இருக்காங்க, நானும் அப்படிதானே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்ப பார்த்தாலும் இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு இவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, இப்போ ஒரு டிராயிங் வேற வரைஞ்சி வச்சிருக்கான், ஒரு நிறைய பேர் லைனா வரைஞ்சி வச்சிருக்கான், யாரா இதுன்னு கேட்கும்போது இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நம்ம லாரா சொன்னாங்களே அந்த ட்ரெஷர் அண்ட் கேம், அந்த கேமை பத்தி சொல்றான். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரெஷர் அண்ட் கேம் விளாட்றாங்க. என் கூட என்னுடைய பொருள் ஒன்னு எடுத்து மறைச்சு வச்சிருவாங்க, அதுக்கான க்ளூவும் கொடுப்பாங்க. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சோம்னா, அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சோம்னா இவங்க நமக்கு ஒரு வரம் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விளாட்லாமா கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அவனுடைய ரூமுக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு ஒரு சின்ன பெட்டி மாதிரி எடுக்கிறான். அதுல இவன் சாப்பிட்டு வச்சிருக்க ஒரு சாக்லேட் கவர் இருக்கு. அதுக்கடியில இருந்து ஒரு டப்பா எடுத்து இதுக்குள்ள என்னோட ஸ்பெஷல் காயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஓபன் பண்ணி பார்த்தா காயின் இல்ல, பல்லு இருக்கு. பேபி டூத்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய பல்லு இருக்கு. என்னடா பல்லு இருக்குன்னு கேட்கும்போது, ஐயோ அம்மா கேம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என் காயின் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க, இது அதுக்கான க்ளூ அப்படின்னு சொல்லும் இந்த சீன் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீட்டுல பல்லெல்லாம் வைக்கிற டப்பா எங்க இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் இவங்க அம்மாவும் கூட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ பல்லெல்லாம் போடுற ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பா ஓபன் பண்றாங்க, உள்ள பார்த்தா ஒரே மணலா இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் க்ளூ, அம்மா இந்த மணல் எல்லாம் நம்மளுடைய தோட்டத்துல தான் இருக்கு, வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு மணலை தோண்டி தேடிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு சின்ன கல்லு மாதிரி கிடைக்குது. இந்த கல் எங்க இருக்கும்னா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பெட்டி இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த மாதிரி நிறைய கல் இருக்கும், வாங்க போலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க போனா ஏதோ ஒரு கிராஸ் மாதிரி இருக்கு, இந்த சர்ச்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு ஆர்ஃபனேஜ்ன்றதுனால கண்டிப்பா சர்ச் இருக்கும், வாங்க அங்க போலாம்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போறான். அங்க போனா ஒரு முட்டை பொம்மை மாதிரி இருக்கு, இந்த பொம்மையை நீங்க பாத்துருப்பீங்க, இந்த பொம்மைக்குள்ள பொம்மை இருக்கும். அந்த மாதிரி எல்லா பொம்மையும் வந்து அவன் எடுத்துட்டு கடைசியா ஒரு பொம்மையை ஓபன் பண்றான். உள்ள ஒரு கீ இருக்கு. இந்த கீயை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அவன் அந்த கீ எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த கீ
ஸ்டார்ஸ்க்கான ட்ரா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நேராக இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை மறைச்சி வச்சாங்க தெரியுமா, அந்த ட்ராக்கு ஓடி வரோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அப்படியே உழுக்கிறான். அதுக்குள்ளேருந்து காயின் கொட்டுது. இப்போ அந்த காயினை பார்த்துட்டு குதிச்சுட்டு இருக்கான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க எனக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம லாராக்கு என்ன ஆயிருக்கும், எப்படி தூக்கி வாரி போட்டிருக்கோம், எப்படா கரெக்டாக வந்து இந்த சர்டிஃபிகேட்டை தேடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ என்ன விளையாடிட்டு இருக்கேன், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது, போய் சொல்லாமல் சொல்லு, போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல உனக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, நான் போய் சொல்ல, நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரொம்ப ஆஷாக பேசுகிறான், அம்மா நீங்கள் வந்து எனக்கு வந்து உண்மையான அம்மாவே கிடையாது, என்னுடைய அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நானும் கூடிய சீக்கிரம் இறந்து போகிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் தான் மறைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. இப்போ வந்து கேட்குறாங்க, யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னது அப்படின்றத கேட்கும்போது, என்னுடைய புது ஃப்ரெண்டு தாமஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான், எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான், நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க, நீங்கள் தான் லையர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடிடுறான். இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம லாரா. இப்போ அதை அப்படியே கட் பண்ணுறாங்க, அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு தெரியணும் தான் நினச்சோம், உனக்கு கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, அது மட்டும் இல்லாமல் நீ சாகலாம் போகிறது கிடையாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எங்களுக்கு தெரியும், ஸோ நீ சாக மாட்டடா அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ சொல்கிறீங்க ஆனால் ஒரு பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கீங்க நீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த சீன் நீங்கள் முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான பார்ட்டி நடக்க போது, அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய அநாத குழந்தைங்களை அங்கே கூட்டு வர வச்சிருக்காங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தங்களை வந்து இவங்க அடாப்ட் பண்ணலாம், அந்த அஞ்சு பேரை வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து தடபுடலாக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சைமனுக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. இவங்க வந்து கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாடா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விடுங்கம்மா, நான் புது ஃப்ரெண்ட் இருக்காங்களே தாமஸ், அவன் நம்ம வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொல்கிறான், அதை கண்டுபிடிச்சிருக்கான், வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, தப்பாரு இன்னைக்காச்சும் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இரு, இமேஜினரி ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்காத, ஒழுங்காக வா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன பண்ணுறான்னா கடுப்பில் வந்து அந்த கேக்கை தட்டி விட்டுறான். இதனால காண்டான நம்ம ஹீரோயின் வந்து பொலிர்னு கன்னத்திலே ஒன்று வச்சிடறாங்க. அதனால சைமன் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு ஓடி போயிடறான். சரி சொல்லி கீழே தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்ட்டி வந்து தடபடலாக போயிட்டு இருக்கு. இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க பார்த்துருக்காங்க, குழந்தைங்களாம் மாஸ்க் போட்டு விளையாடிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பையனை பார்க்குறாங்க, அவன் ரொம்ப வியர்டான ஒரு மாஸ்கை போட்டுட்டுருக்கான், ஒரு மாதிரியாக இருக்கான், டிஸ்டர்ப்டாக இருக்கு அவங்களுக்கு. சரி ஓகே நம்ம பையனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இல்லை, அதனால வீட்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்காங்க சைமன் சைமன் சொல்லிட்டு. சரி ஓகே ரெஸ்ட் ரூமில் இருக்கானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேயும் அக்கா அப்போ திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, அந்த மாஸ்க் போட்டு ஒரு பையன் இருந்தால அவன் நின்றுட்டு இருக்கான். இப்போ நம்ம லாராக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இவன் தான் சைமனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட போகிறாங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக இருக்கான், அந்த மாஸ்க் கழுத்தில் ஒரு விசில் வர மாட்டிட்டு இருக்கான். பொறுமையாக போட்டு அந்த மாஸ்க் கழுத்தலாம்னு சொல்லிட்டு கை வைக்கும் போது அந்த மாஸ்கில் கை வச்ச உடனே அந்த பையனுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளி டோரை சாத்துறோம். அப்படி சாத்தும் போது அவங்களுடைய கை நல்லா மாட்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே பின்னாடி போயிட்டு பொத்துன அந்த பாத் டப்லேயே வழுக்கி விடுறாங்க, கால்லையும் அவங்களுக்கு ஏடகுடமாக அடிபட்டுடுது. அந்த ரெஸ்ட் ரூமை லாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓடிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டு அங்கே பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வராங்க. இவங்க வெளியில் வந்து என் பையனை காணோம், இங்கே எதுவும் வீடாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைமன் சைமன் சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு படிக்கட்டை பார்க்குறாங்க. அந்த படிக்கட்டுக்கு அடியில் ஒரு சின்ன டோர் இருக்க மாதிரி பார்க்குறாங்க. இது வரைக்குமே வந்து இந்த டோரை இவங்க பெருசாக நோட்டீஸ் பண்ணுது இல்லை, ஒருவேளை இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள்லாம் இருக்குது. ஜே இங்கேயும் நம்ம பையன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு பொருட்கள்லாம் வந்து அவசர அவசரமாக பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க. அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக தேடிட்டு அந்த பீச்சை பார்க்க போகிறாங்க. இப்போ அந்த பீச்சில் சைமனுடைய உருவம் இவங்களுக்கு தெரியுது. சைமன் சைமன் போகாதன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அப்போ பொத்துன்னு கீழே விடுறாங்க. இப்போ லைட்டாக அடிபட்டு இருந்தவங்க காலு ஏடகுடமாக ஆயிடுச்சு அவங்க கீழே விழுந்ததுல. அது மட்டும் இல்லாமல் அந்த குகை கிட்ட சைமன் நிற்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. கத்துறாங்க சைமன் சைமன், ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு அங்கே யாருமே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இவங்க மயங்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி போலீஸ் வராங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து உங்கள் வீடு அந்த பீச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, எனக்கு தான் அந்த கேஸை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா அப்படின்றத கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கழுவி வந்தா அவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது, சரி ஓகே அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோன்றதை சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாளே வந்து நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்பவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டால் வந்து அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கழுத்துலேருந்து ஒரு லாக்கெட் எடுத்து, இது என்னுடைய பாட்டியோட லாக்கெட், இது ரொம்ப லக்கியான லாக்கெட், இதை நீ போட்டுக்கோ, நான் நம்ம பையனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், அதாவது சைமன் கடைசிக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட இருந்து அந்த லாக்கெட்டே வாங்குவேன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப வந்து டிப்ரஸ்டான ஸ்டேட்ல இருக்காங்க. கனவுல வந்து அவங்க ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரியோ, அங்க வந்து அவங்க பையன் கூப்பிடற மாதிரியோ அவங்களுக்கு தோணுது. ராத்திரிலாம் தூங்காம ரூம் ரூமா சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குன்றது அவங்களுக்கு புரிய வருது. இப்போ திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, ராத்திரில வந்து செவத்துல காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க, யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவங்க சுத்திட்டு இருக்கிறத பாக்குறவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே கொஞ்சம் இவங்க ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீலர் கிட்ட அனுப்புறாங்க. அங்க இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் கூட வந்து உட்காந்து கும்பலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லாரா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ வரைக்கும் என் பையனை நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது, அங்க ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, என கூட போன வருஷத்துல என் பையன் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் அவன் என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருந்தான்ற மாதிரி சொல்லும் போது, அங்க இருக்க ஹீலரும் அதை தான் சொல்றாரு, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா கண்ணுக்கு அடிக்கடி தெரியவாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது சமக்கம் வருது லாராக்கு. என் பையன்
போயிட்டான்னு தெரியுமா? அவன் ஒன்னும் சாகல, அவன் காணாம தான் போயிருக்கான். கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. இப்படி நாட்கள் ஓடுது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம சைமனை கண்டுபிடிக்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே வந்து ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அவரும் பயங்கரமா டிப்ரஸ் ஆயிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து கார்ல வெளியில போயிட்டே இருக்கும் போது இப்பதான் லாரா வந்து ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கண்ணாடி கடவையை பாக்குறாங்க ரோட்ல. அதோ ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போகும்போது அவங்கள வந்து ஒரு கார் வந்து வேகமா வந்து இடிக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். இப்ப ஹீரோயின் வந்து இன்னும் ஷாக் ஆயிராங்க. என்னன்னா அவங்கள பார்க்கும் போது அவங்க கையில வந்து ஒரு வண்டியை தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களாம் வச்சு தள்ளிட்டு இருப்பாங்களா வண்டி. கார் கடியில மாட்டிட்டு இருக்கு. உள்ள குழந்தை ஏதாவது இருக்கான்னு எடுத்து பாக்குறாங்க. வெளியில பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொம்மை தான் இருக்கு. இந்த பொம்மையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்க உயிரோட வச்சு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் சொல்றாரு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க கழுத்துல பாக்குறாங்க. இவங்க கழுத்துல ஒரு விசில் இருக்கு. மாஸ்க் போட்டு ஒரு பையனை பார்த்தாங்கல்ல, அந்த மாஸ்க் போட்ட பொம்மை எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அவங்க கழுத்துல இருந்த விசிலும் இருக்கு. அந்த விசில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணும் போது திடீர்னு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு உயிர் வந்து இவங்க கையை புடிச்சு கொடூரமா பாத்துட்டு மறுபடியும் இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்ணாடி கிழவி இருக்காங்களா அவங்க பேர் பெனகன், அவங்க வீட்டுல செக் பண்ணி பார்த்ததுல பழைய டேப்ஸ் நிறைய இருந்தது, அது மட்டும் இல்லாம இந்த போட்டோவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து தத்தெடுக்கப்பட்டு வெளியில வந்திருப்பாங்க, கரெக்டா? அப்ப அவங்க கூட சில குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய குரூப் போட்டோ தான் அது. ஆனா அந்த போட்டோல ஒருத்தங்களை மட்டும் இவங்களுக்கு அடையாளம் தெரியல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு சின்ன வயசு சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா மேபி நான் போனதுக்கு அப்புறமா அந்த சிஸ்டர் புதுசா வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த சிஸ்டர் வேற யாருமே இல்ல, இப்ப இறந்து போன பெனகன் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது அந்த கண்ணாடி கிழவி. இப்போ இந்த லேடி போலீஸ் வந்து ஒரு விஷயத்த பேக்ரவுண்ட்ல சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த டேப் எல்லாம் பிளே பண்ணி பாக்குறாங்க. என்னன்னா இந்த கண்ணாடி கிழவி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சிஸ்டராவே இருந்தாலும் அவங்களுக்கு முறை தவறி ஒரு பையன் பிறந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பையனுடைய மூஞ்சி ரொம்ப விகாரமா இருந்ததுனால ஒரு முகமுடிய போட்டு பொத்தி பொத்தி அந்த பையனை வளர்த்திருப்பாங்க, வெளியிலேயே விட்டுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா அந்த பையன் வந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்த மத்த குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறான். எங்க விளையாடிட்டு இருக்கானா, அந்த பீச்ல விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனுடைய மாஸ்க கழட்டிட்டு அந்த குகைக்குள்ள அனுப்பிட்டு நீ தைரியம் இருந்தா மாஸ்க் இல்லாம வெளியில வாடான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் வெளியிலேயே வந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவனை பொணமா தான் வெளியில எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் பேரு தாமஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டு அன்னைக்கு முதல் தடவை அவங்க பையன் அந்த குகைகளை கூட்டு போகும்போது சில காலடி தடங்கள் பார்த்தாங்க. சோ அந்த பையன் இருக்கும் போது ஏற்பட்ட காலடி தடங்கள் தான் அது. அது மட்டும் இல்லாம இந்த தாமஸ் உடைய ஆவி தான் வந்து நம்ம பையன் கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேப்பை பாக்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது அவன் எவ்வளவு விகாரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத பார்த்ததுல இருந்தே வந்து நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே சரியா படல. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேய் ஓட்டுறவங்களை எல்லாம் கூட்டு வராங்க. அப்படி ஒருத்தங்க பேய் ஓட்டுற ஒரு லேடி வராங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. அவங்க கிட்ட இவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த மாஸ்க் போட்ட பையனை பார்த்தேன், ஆனா மத்த யார் கணக்குமே அவன் தெரியல அந்த பார்ட்டியில. அது மட்டும் இல்லாம 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவன். போறாங்க அந்த லேடிக்கு சில சவுண்ட்ஸ் கேக்குது. என்னன்னா குழந்தைங்க எல்லாம் அலற சவுண்ட், ஏதோ உயிருக்கே பயந்து கத்திட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட். அது அவங்களுக்கு மட்டும் கேக்கல, அந்த மானிட்டர்ல நமக்கும் கேக்குற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சவுண்ட் ஓவர் ஆயி இந்த சிஸ்டம் எல்லாம் கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப அந்த பேய் ஓட்டுறவங்க இருக்காங்களா, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சவங்க வராங்க. நான் ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள போனோமா, அங்க குழந்தைங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சைமனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது தெரியலமா, நான் சைமனை பார்க்க முடியல, இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப லாராவோட ஹஸ்பண்ட் வந்து டென்ஷன் ஆயிராரு. என்ன காசு போடுங்களான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து சுத்த பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்ட ஆரம்பிக்க அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காங்கல்ல லேடி, அவங்களும் அதே தான் சொல்றாங்க. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஆனா லாரா வந்து என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு இது புரியவே மாட்டேதே, பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது போய் பேசுறாங்க. என் பையனை நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்கும் போது எதுக்குமே பயப்படாத, கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு தைரியமா இருன்றதை மட்டும் சொல்லிட்டு அவங்க போறாங்க. இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க போல இருக்கு. இப்ப வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இந்த வீட்லயே நம்ம இருக்க வேணாம், இங்க இருந்து போயிடலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்களால போக முடியல, அவங்க பையன் எல்லாமே எப்படி போவாங்க. சோ இப்ப எப்படி நாட்கள் போகுது, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம லாரா வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான் சுத்திட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது கடைசியா அந்த பேய் பிடிக்கிற பொம்பளை வந்து ஒரு ரூம்ல இருந்தாங்களே அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க அப்படி இப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு விண்டோ டமால்னு உடையுது. என்னடா சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பார்த்தா அங்க இருந்த குழந்தைங்களோட ஒரு பாக்ஸ் போல இருக்கு, அவங்களுடைய பொம்மைகள் இதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களும் நம்ம சைமனும் இருந்த போட்டோ. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அந்த பேய்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துகிட்டு இவங்க கூட ட்ரெஷர்ன்ட்டு விளையாடுது. சைமன் விளையாடுனா இல்லையா அந்த மாதிரி ஒரு கேம். டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டோ எடுத்துட்டு போறாங்க. எங்க போறாங்க, அந்த போட்டோ எங்க இருக்கும், ஆல்பத்ல தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ அந்த ஆல்பத்தை தேடி எடுக்கிறாங்க, அந்த போட்டோ இருந்த இடத்த பாக்குறாங்க, அதுல ஒரு காஞ்சி போன ரோஸ் இருக்கு. இந்த ரோஸ் எங்க இருக்கும்? கண்டிப்பா தோட்டத்துல தான் இருக்கும். ஸோ அந்த ரோஸ் இருக்கிற செடி கிட்ட போறாங்க. அங்க வந்து ஒரு க்ளூ கிடைக்குது, ஒரு துணி கிடைக்குது, இவங்க எம்ப்ராய்டரி பண்ண ஒரு துணி கிடைக்குது. அந்த துணி எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ அந்த துணி எந்த இடத்துல இருக்கும்? ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். அந்த இடத்த வந்து எல்லாத்தையும் கலைச்சு பாக்குறாங்க. அங்க வந்து இந்த சைமன் சாப்பிட்டுட்டு ஒரு சாக்லேட் கவர் வச்சிட்டு இருப்பான் தெரியுமா, அது இருக்கு. அந்த கவர் எங்க இருந்தது? சைமனோட ஃபேவரட்டான பாக்ஸ் குள்ள இருந்தது. அந்த பாக்ஸ் குள்ள போய் பாக்குறாங்க, ஒரு டோரோடைய நாப் இருக்கு. இப்போ அந்த நாபை வச்சுக்கிட்டு அந்த வீடு ஃபுல்லா பாவம் சுத்திட்டு இருக்காங்க. அந்த நாப் எங்கேயுமே செட் ஆகல. வீடு ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம், அந்த கேரேஜ் இருக்கும்ல அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிட்டே இருக்காங்க. அங்கேயும் போயிட்டு எல்லா டோர்லயும் வந்து அந்த நாபை வச்சு பாக்குறாங்க, இந்த டோருக்குமே செட் ஆகல. என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை பாக்குறாங்க. அந்த பொருள் யாருடையதுன்னா, அந்த கண்ணாடி கிழவியோடையது. ஸோ அன்னைக்கு நைட் இந்த இடத்துல இருந்தாலும் அப்ப மிஸ் பண்ணிருக்கா. ஆமா, அவதுக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அங்க நிறைய சிமெண்ட் மூட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் விலைக்கு பாக்குறாங்க. அங்க ஒரு சீக்கிரட் டோர் இருக்கு, அதை அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்குள்ள போய் பாக்குறாங்க, அங்க சில சிமெண்ட் மூட்டைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொட்டி பாத்துட்டே இருக்காங்க. அது சிமெண்ட் கிடையாது, அது ஒரு சாம்பல், பொணங்களை எரிச்ச சாம்பல். இல்ல எலும்பு குடுகள்லாம் இருக்கு. பாத்துட்டு இவங்க பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஹேண்டிகேப்ட் இருந்தாங்க தெரியுமா, அவங்க அந்த கால போட்டுட்டு இருப்பாங்களே அந்த ஸ்டீல், அதெல்லாம் வேற பாக்குறாங்க. இப்ப என்ன மேட்டர்ன்றது புரியுதா? அந்த கண்ணாடி கிழவி இருக்கால, அவ வந்து அவங்க பையன் தாமஸ் இறந்ததுக்கு காரணமா இருக்கிறது யாரு நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்த அந்த தாமஸ் கூட விளையாடிட்டு இருந்த அந்த அஞ்சு பசங்க, அவங்க தான் தாமஸ் சாவுக்கு காரணம் சொல்லிட்டு அந்த அஞ்சு பசங்களை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடூரமா எரிச்சு சாகடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆதாரங்களை இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஆர்ஃபனேஜ் இவங்க வாங்கி ரெனோவேட் பண்ணும் போது ஒருவேளை இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. சரி ஓகே, இதுக்கும் என் பையனுக்கும் என்னடா சம்பந்தம்னு சொல்லிட்டு அந்த டேப் எல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு இருக்காங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா என் பையனன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வராரு. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காத, பைத்தியம் பிடிச்சிடும் உனக்கு, முதல்ல இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே இந்த வீட்டை விட்டு போயிடலாம், ஆனா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, இங்க இருந்து நீங்க முதல்ல போங்க, நான் ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு நான் வரேன்ற மாதிரி சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான பிளான போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வளரும் போது அந்த ஆர்ஃபனேஜ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த இடத்த மாத்துறாங்க. அந்த பெட்டு, பெட்ஷீட், ஈவன் டேபிள், அது இதுன்னு எல்லாத்தையும் மாத்துறாங்க. மாத்திட்டு இவங்களே வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு சோ பெல் எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாரும் வாங்க உள்ள வாங்கன்ற மாதிரி அவங்க பாட்டு பேசுறாங்க. அதாவது அந்த பேய்களுடைய ஆவிகளை வர வைக்க ட்ரை பண்றாங்க. இவங்க எப்பவுமே வந்து விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டின்னர் ஹால்ல தான் வந்து டின்னர் சாப்பிடுவாங்க. சோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வாங்கன்ற மாதிரி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு யாருமே வரல. இவங்க செம்ம டென்ஷன் ஆகி கதற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என் பையனை என்ன பண்ணீங்க, இப்ப வர போறீங்களா இல்லையான்னு கத்திட்டே இருக்கும் போதுதான் இப்ப இவங்களுக்கு ஞாபகம் வருது. சோ அவங்களுடைய ஃபேவரட் கேமா இருந்தது என்ன, கண்ணாம்பூச்சி. சோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு செவத்தை பார்த்து நின்னுக்கிட்டு 1 2 3 இப்ப அப்படியே என்னட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு குழந்தை வந்து நிக்குது. இப்ப அப்படியே 1 by 1 என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அதுல ஒரு குழந்தை இவங்களை டப்பா அடிச்சுட்டு ஓடிடுது. சோ எல்லா குழந்தைகளும் அந்த வீட்டுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து ஒவ்வொரு குழந்தையும் தேடுறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே போகும்போது தான் அந்த படிக்கட்டு கீழே ஒரு டோர் இருந்து தெரியுமா, அந்த ஒரு சீன்ல பாத்துருப்பீங்க, அவங்க பையனை தேடின டோர். அந்த டோருக்கு போறாங்க, இல்ல யாராச்சும் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. மறுபடியும் அந்த இரும்புகள் மட்டும் தான் இருக்கு. உட்காந்து அது கீழே விழாம இருக்கிறதுக்கு பொறுமையா அடிக்க வச்சுட்டே இருக்கும் போது இப்ப பின்னாடி வந்து ஒரு ஆவி வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுது. ஐயோ நல்லா வகையா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெளியில போறதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வால் பேப்பர் இருக்கு, அது கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அதை கிழிச்சிட்டு பாக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்க மாதிரி இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு புரிய வருது, இவங்களுக்கு கிடைச்ச அந்த நாப் இருக்குல்ல, அது இந்த டோருக்கு செட் ஆகக்கூடிய நாப். அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பேஸ்மெண்டே இருக்கு. இது என்ன பேஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் அந்த தாமஸ் என்ற பையனை வந்து பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த கண்ணாடி கிழவி. சோ இவங்க உள்ள வரும்போது உள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் பாக்குறாங்க. வீடியோல வேற பாத்துருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்த எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஓரமா ஒரு பெட் இருக்கு, அந்த பெட்ல பார்த்தா சைமன் இருக்கான். பயங்கரமா இருக்கு அந்த ட்விஸ்ட். அவன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கான், தூக்கிக்கிறாங்க. அம்மா வந்துட்டா, உன்ன காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையில தூக்கிட்டு மேல எஸ்கேப் ஆகலாம்னு பாக்கும்போது மேல பேய்கள் ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டே இருக்கும்போது இப்ப கையில பாக்குறாங்க, கையில இருந்த சைமன் அப்படியே மறைஞ்சு போயிடறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது. ரெண்டாவது ட்விஸ்ட், இப்ப உள்ள வந்து இவங்க சைமனை பார்த்தாங்க தெரியுமா, அது எல்லாமே இவங்களுடைய இமேஜினேஷன். உண்மையிலே என்ன தெரியுமா நடந்திருக்கு, அங்க கீழே சைமன் செத்து போய் கிடக்கிறான். இப்ப ஸ்டோரியை ரிவீல் பண்றாங்க பாருங்க, அப்படியே புல்லரிச்சு போயிடும். என்னன்னா, அந்த பார்ட்டியில சைமன் காணாம போறான் இல்லையா, சோ அவன் இந்த சீக்ரெட் ரூம் கண்டுபிடிச்சு இந்த சீக்ரெட் ரூம் குள்ள தான் வந்திருக்கான். இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவசரத்துல அந்த கம்பிகள் எல்லாம் வந்து உள்ள தள்ளும் போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த டோர் ஓபன் ஆகாத மாதிரி அந்த கம்பி வந்து லாக் ஆயிட்டு இருக்கு. இதனால பாவம் சைமன் இதுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்கான். ஈவன் வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ராத்திரில வந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு காதெல்லாம் வச்சு பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அது சைமனுடைய சவுண்ட் தான். இந்த மேட்டர் தெரியாம இவங்க பேய் பேய்னு சொல்லிட்டு 6 மாசம் 1 வருஷம் சொல்லிட்டு பாவம் குழந்தை உள்ளே இறந்து போயிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு உயிரோட இருந்திருப்பான் போல இருக்கு. அதுக்குள்ள அவன் கூடவே வந்து தாமஸ் உடைய ஆவியும் இருந்திருக்கு. சைமன் இந்த மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்காக தான் அவனுடைய ஆவியே வந்திருக்கு. சோ அவனுக்கு வந்து அவனுடைய கேரக்டர் படி அவனோட மாஸ்க்ல கை வச்சு அவனுக்கு பிடிக்காது இல்லையா, சோ அதனால தான் புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் ஓடிட்டு இருக்கான். சைமன் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருந்த எல்லா பேய்களும், அதாவது இறந்து போன அந்த சின்ன பசங்களோட ஆவிகள் எல்லாருமே வந்து
டைமனை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி க்ளூக்கள் எல்லாம் கொடுத்துருக்குங்க. ஆனா இதை எதையுமே புரிஞ்சுக்காத இந்த ஹீரோயின் வந்து இந்த மாதிரி தம் புள்ள சாவுக்கு காரணம் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. டைமன் அந்த தாமஸோட மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இறந்து போயிருக்கான். அதை அவுத்து பாக்குறாங்க. வெறும் பொணம் தான் இருக்கு. அந்த பொணத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல அந்த பசங்க ஒட்டு மொத்தமா இருந்த அந்த பெட்ரூமுக்கு வராங்க. அங்க விண்டோல உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியல. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்துக்கு சில மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அதை ஒன்னு ஒன்னா போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு அந்த லைட் ஹவுஸ்ல லைட் எரியுது. இவங்க பாக்குறாங்க. கையில பார்த்தா சைமன் உயிர் தெழுறான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த ஒட்டுமொத்த ஆவிகளும் உயிர் தெழுந்து அந்த பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு தாமஸும் வரான். எல்லா குழந்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்து ஒரு கதை சொல்லுங்கன்றாங்க. இவங்களும் வந்து ஒரு ஹாப்பியா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில வந்து நம்ம லாராவுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கலருக்கு பூவை வைக்கிறாரு. அது லாராவோட கலர். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா உள்ள வந்து அவங்க பையன் சாவுக்கு அவங்களே காரணம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாத்திரைகள் எல்லாம் போட்டு அங்கேயே அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய ஆவி அந்த பசங்களுடைய ஆவி கூட ஜாயின் ஆயிட்டு இருக்கு. சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க பையன் சைமன் சொல்லிட்டு அவங்க கூட மிங்கிள் ஆகி ஹாப்பியா இருந்திருக்காங்க நம்ம லாரா. அந்த சீனை நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த டாக்டரை காட்டுறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இவர் என்ன பண்றாருன்னா அப்படி அழுதுகிட்டே உள்ள வராரு. அப்படி உள்ள வரும்போது அந்த சீக்ரெட் டோருக்கு ஆப்போசிட்ல இவர் ஒரு செயின் கொடுத்தாருல, லக்கி செயின் சொல்லிட்டு. அதாவது என் பையனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செயின் கீழே இருக்கு. அதை எடுத்துட்டு அந்த சீக்ரெட் டோரை பாக்குறாரு. அதாவது சைமன் தான் இப்ப கிடைச்சிட்டான்ல, சோ இதுக்கப்புறம் இந்த செயின் உங்ககிட்டே இருக்கட்டும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வச்சுட்டு போயிருக்காங்க. சோ இப்படியாக இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது என்ன ஸ்கிரிப்ட் பண்ற மாதிரி தோணும். சோ இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா வந்து இது இங்கிலீஷ் கூட கிடையாது, இது ஸ்பானிஷ் மூவி. சோ அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கதையை சொல்றேன்றது ஆயிடுச்சு. சோ தெல்ல தெளிவா ஒரு ஃபேக்டரியை விடாம சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன். இதை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால 10 நிமிஷத்துல கூட இந்த கதையை சொல்ல முடியும். ஆனா படம் பார்த்த ஃபீல் வராது. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற முக்காவாசி பேர் இதை பார்த்துட்டு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஃபீலையும் உங்களுக்கு இங்க கொடுக்கணும்ன்றது தான் தமிழ் வாய்ஸ் ஓவருடைய எய்ம். அதனாலதான் இவ்வளவு டைம். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அச்சுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.